சேனல் 7 இந்தியா செய்திகள். வாசிப்பது அபிராமி கோவிந்தராஜன். நாராயணகுரு தர்ம பிரச்சார சபை தமிழக பொறுப்பாளர் நியமனம். நாராயணகுரு தர்ம பிரச்சார சபையின் தமிழ்நாடு தலைவராக வழக்கறிஞர் என். இளங்கோ நியமிக்கப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் வர்க்கலா சிவகிரியில் உள்ள நாராயணகுரு ஆசிரமத்தில் ஸ்ரீ நாராயண தர்ம சங்க அறக்கட்டளையின் துணை அமைப்பான குரு தர்ம பிரச்சார சபை கூட்டம் ஆசிரமத்தின் சர்வதேச தலைவர் சச்சிதானந்த சுவாமி தலைமையில் நடைபெற்றது. பொது செயலாளர் ரிதபரானந்த சுவாமி, குரு தர்ம பிரச்சார சபை செயலாளர் குரு பிரசாத் சுவாமி, வீரேஸ்வரானந்த சுவாமி, ஆசிரம சார்பதிவாளர் மது உள்ளிட்டோர் பங்கேற்றனர். குரு தர்ம பிரச்சார சபையின் தமிழ்நாடு தலைவராக உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கறிஞர் என். இளங்கோ நியமிக்கப்பட்டார். துணைத் தலைவராக வழக்கறிஞர் ராஜராஜ சோழன், பொது செயலாளராக ஜெயசங்கர், பொருளாளராக கனகவேல், இணை செயலாளராக முகமது இப்ராஹிம் ரமேஷ், ஆலோசகராக முத்துராமலிங்கம், மகளிர் பிரிவு தமிழக பொறுப்பாளராக ஸ்ரீமிதா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் குரு தர்ம பிரச்சார சபை நிர்வாக குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டது. Caste discrimination is in the worstly state. വൈക്കം സത്യാഗ്രഹത്തിലൊക്കെ മഹാത്മാഗാന്ധി എല്ലാം പാർട്ടിസിപ്പേറ്റ് പണിയിട്ടുണ്ട്. അവിടെ ഒന്ന് രാമസ്വാമി നായകരെല്ലാം അപ്പൊ ഇത് വൈസ് പ്രസിഡന്റ് ഡോക്ടർ ഇനിയൊരു വൈസ് പ്രസിഡന്റ് മിസ്റ്റർ k.P.P. രാജ രാജരാജ ചോദ വൈസ് സെക്രട്ടറി മിസ്റ്റർ ആർ ജയശങ്കർ. ജയശങ്കർ വലിയ വർക്കർ ഇപ്പൊ എങ്ങനെ പോയിട്ടില്ല. ജയശങ്കർ എന്ന സെക്രട്ടറി. ജോയിന്റ് സെക്രട്ടറി മിസ്റ്റർ ശ്രീ രാജേഷ് രമേശ്, സോറി രമേശ്. മറ്റൊരു ജോയിന്റ് സെക്രട്ടറി മിസ്റ്റർ എസ് മുഹമ്മദ് ഇബ്രാഹിം. ട്രഷറർ മിസ്റ്റർ ഇ കനകവേൽ. അഡ്വൈസർ എം എം മുത്തുരാമലിംഗം. തമിഴ്നാട് സ്റ്റേറ്റിന്റെ മുഖ്യ രക്ഷാധികാരി മുഖ്യ രക്ഷാധികാരി നമ്മ മഠം തമിഴ്നാട്ടില് നിറയ ശ്രീരാമനാഥ മഠം ഫസ്റ്റ്